ஏய், விளையாட வரியா? போங்கடா, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. உண்மையதான்டா சொல்றேன், விளையாட வரியா? விளாடலாம் வரியா? ஒன்றரை வருஷமா இதுக்குதான்டா வெயிட் பண்றேன். வேணான்னு சொல்லுவேண்ணா, விளாடலாம்டா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செஞ்சுன்னா ஒன்று சேர்த்துக்கிறேன். என்ன வேலை? ஒன்றும் இல்லை, விளாடும் போது முது பிடிச்சிச்சிறேன் எனக்கு. ஸ்ப்ரே அடிக்கணுமா? ஸ்ப்ரே எல்லாம் நான் அடிச்சுக்கிறேன். ஷூ லேஸ் கட்ட முடியல, கொஞ்சம் கட்டி விட. போடாடி, வேற ஆளை பாடுறேன். சேர்த்துக்கலாம்னு நினச்சேன்ப்பா. சரி விடு, உன் இஷ்டம். சேர்த்துப்பியா? கட்டி விடு, சேர்த்துக்கிறேன். என்ன சீனியருங்க, தனியா இருக்கீங்க? மனசே சரியில்லை சீனியர். எங்கேயாச்சும் பீச் போவோமா? நான் வரலடா. எனக்காக வாங்க சீனியர். நான் வரலடாங்கிறேன்ல சீனியர். சீனியர், யோ, என்னையா அழுவுற? நான் எங்கடா அழுவுறேன், கண்ணில் தூசி பட்டுச்சு, அதான் கண்ணு கலானமே தெரியுது. யோ, என்னன்னு சொல்லியா? நான் அழுவலடான்றேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னடா, ரெண்டு மாசமா பால் பொறிக்க போட சொன்னானு, ரெண்டு மாசமா காத்து வச்சுன்னு சொன்னானு, நீ ஷூலெஸ் கட்டி விட சொல்றானுங்கடா, அதையும் கட்டி விட்ட விளையாட விட மாட்டானுங்கடா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எங்க ஏரியா பசங்களோட கார்பரேஷன் கிரௌண்ட்ல விளையாடி இருப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? நீ உள்ள போய் விளையாடணும் அவ்வளவுதானே, போய் விளையாடு சீனியர். உள்ள போனா என்ன பிரச்சனை ஆயிடும்டா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு ஆகாது சீனியர், உள்ள போய் விளையாடு சீனியர். பிரபு, சொல்றது கேள்ற, வேணாண்டா. நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? போ, இல்ல போ, போய் வெயிட்டா ஒரு கோல் அடிச்சிட்டு வா சீனியர். வாங்கியாச்சு. ஐயோ,
நடக்க முடியுது. என்ன பிரச்சனை? விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. பஞ்சர் அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்ன்றது மட்டும் கேட்டு சொல்லுங்க, நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். ஏமா சின்ன பசங்க சண்டை போட்டுக்காதீங்கப்பா. என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா, நான் அனுப்பிடுறோமா? ஹவுசிங் போர்டு பையன. ஹவுசிங் போர்டுனா எங்க லெவலுக்குலாம் ஆட முடியாது. உள்ள வந்தா கலீஜ் பண்ணிடுவான். கலீஜ் பண்ணிடுவாங்களா? ஏம்பா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்னு தெரியும். எங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நான் பேச மாட்டேன். பாப்பா தான் பேசு. யூ வாண்ட் சீ பாப்பா? ஓகே பாய், நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். ஆடுப்பா. என்னடா ஓமா, சுமாரா செம்ம கான்ல இருக்கேன். ஏய், ஒருத்தனை விளையாடக்கூடாதுன்றதுக்காக ஆயிரம் காரணம் சொல்லலாம், ஆனால் அவன் ஹவுசிங் போர்டுலேருந்து வரான்றதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறியே, உனக்கே நியாயமாக இருக்கா? கோல் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது சொல்லுங்க? சூப்பரா இருந்தது. நல்ல பிளேயர் கை கொடுத்து ஏன் யோசிக்கிற? குட்ரா சூப்பர்பா. டேய் வந்துடா, வரலாம் 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 வரலாம். டேய் என்னடா ஜெயில நின்னு பாக்குறே பாக்குறீங்க? கிரவுண்ட்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாங்கடா போய் விளையாடலாம். வாங்கப்பா. தேங்க்ஸ் நான் கடவுளே. எங்க போற? இரு சொல்றேன் அண்ணா, நேரா போங்கண்ணா. பீச்சுக்கு போறோம் தானே சொன்ன? அதான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல. இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? இங்க பாரு ரம்யா, நான் சொல்றது பொறுமையா கேளு. ஏற்கனவே 10 நாள் டேட் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறமும் தள்ளி போறது எனக்கு சரியா படல. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணனா 1 ஹவர்ல ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுமே தப்பாவாது. சீக்கிரம் போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். டேய் பாஸ்ட் வந்தா என்னடா பண்ண போற? உள்ள வெயிட் பண்ணுங்க, டெஸ்ட்க்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். என்னடி
ரொம்ப பயமா இருந்துச்சுமா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலம்மா. தெரியாம பண்ணிட்டு சாரிம்மா. நீ இப்ப பண்ணது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அவ்வளவு முன்னாடி அவசரம் உங்களுக்கு. இந்த வயசு வேகத்துல பண்ற தப்புனால எத்தனை குழந்தைங்க கருவுல இருக்குது தெரியுமா? இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுமா. புள்ளவரம் கிடைக்காம கோயில் கோயிலா ஏறி டாக்டர் எல்லாம் பார்த்து லட்ச லட்சமா செலவு பண்ணவங்க கூட புள்ளவரம் கிடைக்காதுடி. நீ என்னடானா, 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்க வேண்டிய குழந்தைய இப்படி கருவுளே கொண்டுட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேடி. என்ன விட்டுடுங்கம்மா, எங்கேயாவது போய் செத்து போயிடுறேம்மா. உங்க பேரு? ரம்யா. வயசு? 22. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு தானே வந்திருக்கீங்க? சொல்லுங்க, கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? ஹலோ, ஏங்க? தெரியல பிரபு, பண்ண முடியாது. பாசிட்டிவா நெகட்டிவா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தனியாவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இனிமே உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு இனிமே என் லைஃப்ல வராதே.